ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரிஸ் இன் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் ஐலாண்ட் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, மடகாஸ்கர் அப்படின்ற வார்த்தையை கேட்டது உங்களுக்கு ஞாபகம் வருது, இதோ இந்த மூவி தான். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மூவியை பார்த்துருப்பீங்க, இதில் வர அந்த ஃபஸ்ட்டு சாங்கையும் நல்லா கேட்டிருப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த அனிமலையை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த அனிமலை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே, மடகாஸ்கர் ஐலாண்ட் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே ஃபோர்த்து லார்ஜஸ்ட்டு ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே தான் நாலாவது மிகப்பெரிய ஐலாண்டு. அதுக்கு மேலே இந்த ஐலாண்ட் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மடகாஸ்கர் ஐலாண்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒன்றா இருந்ததுன்னு, அதுக்கப்புறம் இது தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு ஐலாண்டாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மடகாஸ்கர் ஐலாண்ட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான். அந்த அனிமல் பேர் லூமர். இந்த லூமர்ஸ் கிட்டத்தட்ட மடகாஸ்கர் தவிர வேறு எந்த நாட்லேயுமே இல்லை. அதே மாதிரி இந்த லூமர்ஸில் 60 டைப்ஸ் இருக்குது, அதாவது 60 வகை லூமர் ஸ்பெஷிஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி லூமர் ஸ்பெஷிஸ் வேறு எந்த நாட்லேயும் இல்லை, ஒரு வகை கூட வேறு எந்த நாட்லேயுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மடகாஸ்கரை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா முதல்ல என்னென்னு பார்த்தலாம், அப்புறமா மடகாஸ்கரை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா, ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் 90% தாவரங்களாலையும் விலங்குகளையும் சூழப்பட்டு இருந்துச்சுன்னா, அதாவது விலங்குகளாலையும் சூழப்பட்டு இருந்துச்சுன்னா அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மடகாஸ்கரையும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மடகாஸ்கர் தான். அதாவது கிட்டத்தட்ட 11,000 தாவர வகைகள் இந்த மடகாஸ்கரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 11,000 தாவர வகைகளை குறிப்பாக சொல்லணும்னா பாபப்ட்ரீ அப்படிங்கிறது 20-25 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மரம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 30 மீட்டர் வரைக்கும் வளரும். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 15-18 மீட்டர் வரைக்கும் தான் வளரும் சராசரியாக. அது மட்டும் இல்லாமல் இந்த பாபப்ட்ரியோடைய ஒரு சுற்றளவு 7-11 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாபப்ட்ரியோடைய பயன்கள்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இது ஒரு மெடிசினல் ட்ரீனே சொல்லிடலாம். அதாவது எல்லா நோயையும் குணப்படுத்துகிற அளவுக்கு இந்த மரப்பட்டைகள் பயன்படுத்து, குறிப்பிட்டு சொல்லணும்னா மலேரியா. ஓகே, இந்த பாபப்ட்ரியில் மொத்தம் 9 வகை மரங்கள் இருக்குது. அதில் 6 வகை மரங்கள் மடகாஸ்கரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. மொத்தம் 9 வகையில் 6 வகை மடகாஸ்கரில் மட்டும்தான் இருக்குது, மீதி 3 வகை மட்டும்தான் உலகம் முழுக்க இருக்குது. இது வேர்ல்டு வைட்டில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக பார்க்கப்படுது. இது டூரிஸ்ட் பிளேஸாக பார்க்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே அங்கே இருக்க அந்த ப்ளூ பீச் தாங்க. அதாவது அந்த ப்ளூ பீச்னு ஏன் சொல்கிறோன்னா, அது பார்க்க ப்ளூ கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை மேலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி அந்த அளவுக்கு தெளிவாக கிளிஸ்டர் கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மடகாஸ்கர் மூவியில் ஜிராஃபி எல்லாம் பார்த்துருப்போம். ஒருவேளை உண்மையாகவே அந்த இடத்துல ஜிராஃபி இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதோட அந்த கனவை கைவிட்டுடுங்க. ஏன்னா அவங்க ஜிராஃபின்னு சொன்னது அங்கே இருக்கக்கூடிய பூச்சி வகைகள் தாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம பூச்சிகளுக்கு வெட்டிக்கிளி வண்டுன்னு பேர் வைக்கிறோமோ, அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க மடகாஸ்கரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பூச்சிகளுக்கு ஜிராஃபின்னு பேர் வச்சுருக்காங்க. இதை தான் படத்தில் ஜிராஃபியாகவே போட்டு காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய இன்னொரு அமேசிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் ஸ்பைர்ஸ், அதாவது சுண்ணாம்புக்கல் மலை தாங்க சொல்கிறாங்க. இந்த மடகாஸ்கருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரெட் ஐலாண்ட். இந்த மாதிரி சுண்ணாம்புக்கல்லால் நிறைய மலைகள் அங்கே இருக்கிறதுனால இதை ரெட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மடகாஸ்கருடைய இன்னொரு அமேசிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் இது அடர்ந்த காடுகளாலையும் இன் சென்டரில் அதாவது மையப்பகுதியில் பாலைமரமாகவும் காணப்படுது. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த மடகாஸ்கர் நிறைய மெடிசினல் பிளான்ஸ்லாம் இருக்குன்னு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெக்யூமியா அப்படிங்கிற பிளட் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மூலிகை செடி இந்த மடகாஸ்கரில் தாங்க கிடைக்குது. மடகாஸ்கர் கிட்டத்தட்ட 61 இயர்ஸாக, அதாவது 1897லேருந்து 1958 வரைக்கும் ஃப்ரெஞ்சு காலனி கிட்ட தாங்க அடிமையாக இருந்துச்சு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அந்த இடத்துல இப்போ பேசுகிற மொழியே ஃப்ரெஞ்சு தான். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிற நேட்டிவ் லாங்குவேஜும் பேசுகிறாங்க. அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் மலகாசி. இந்த மாதிரி வேர்ல்டு வைட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் மிஸ்ட்ரீஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.